லுக்ஸ் அப்படின்றதும் ஷேப் அப்படின்றதும் வந்து பெண்களுக்கு என் மனைவி இப்பொழுது அழகா இல்லை அழகான விஷயத்தை பார்த்து ரசிப்பது தப்பே கிடையாது ஆனா நம்மளோட கார்ட்டூன்ஸ்லயே பாத்தீங்கன்னா வரைபடம் அப்படிதான் இருக்கும் லைக் ஒரு ஃபுல் பிரஸ்ட் இருக்கும் இடுப்பு பகுதி வந்து குறைவா இருக்கணும் பாலிவுட் நடிகை மாதிரியோ இல்ல ஒரு ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி என் மனைவி இருக்கணும் அப்படின்னா கண்ணாடியில திரும்பி பார்த்து நம்ம சல்மான் கான் ஷாருக் கான் மாதிரியோ அதே இது அந்த பெண்ணும் எதிர்பார்ப்பா இல்லையா எதிர்பார்ப்பது தப்பே இல்லை கணவனுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்ட ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும் இன்னைக்கு நம்மளோட சேனலோட ஸ்பெஷல் கெஸ்ட் யார்னா மேத்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் பிரியா கண்ணப்பன் இவங்க வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன ஸோ அதை பற்றி தான் எலாபரேட்டாக பேச போகிறாங்க குறிப்பாக ஒரு பெண் அதாவது ஒரு விமன் வந்து எப்படி வந்து ஃபிசிக்கலி அவங்களோட பாடி ஷேப்பை வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி எலாபரேட்டாக பேச போகிறாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் மேம் ஹாய் டீனா ஸோ இது வந்து வாட் யூ ஆஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஒன்று வந்து லுக்ஸ் அப்படின்றதும் ஷேப் அப்படின்றதும் வந்து பெண்களுக்கு தேவை யூஷுவல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக எதை வந்து இத்தனை வருஷ காலமாக எதெல்லாம் அழகுன்னு வந்து சொல்லியிருக்காங்களோ அதே தான் இப்போ இருக்க காலகட்டங்கள்லையும் இருக்குது அதாவது என்னன்னா ஒரு பொண்ணு வந்து இருக்க வேண்டிய இடங்கள்ல ஃபுல்னஸ் இருக்கணும் மீதி இடங்கள் தின்னா இருக்கணும் இதுதான் வந்து ஜென்ரல் இது நம்மளோட கார்ட்டூன்ஸ்லயே பாத்தீங்கன்னா வரைபடம் அப்படிதான் இருக்கும் லைக் ஒரு ஃபுல் பிரஸ்ட் இருக்கும் இடுப்பு பகுதி வந்து குறைவா இருக்கணும் திருப்பி வந்து உங்களோட பட்டெக்ஸ் பகுதியும் உங்களோட பேக் பகுதியும் கொஞ்சம் அகண்ட மாதிரி இடுப்பு பகுதி அகலமா வரணும் தை வந்து இருக்க வேண்டிய சைஸ்ல வரணும் ஸோ இது வந்து ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் ஏஜ் ஓல்டு காலமா எனக்கு தெரிஞ்ச லைக் சின்ன வயசுல ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியும் அதே எதிர்பார்ப்பு இப்பவும் அதே எதிர்பார்ப்பு தான் ஸோ இது வந்து ஜென்ரலாக இது வந்து யாருன்னா உங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மாடல் ஒரு பெரிய லெவல் ஒரு ஸ்டார் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோயின் இதுக்கு பார்க்குறது பட் இதையே வாழ்க்கை முறைக்கு என்னோட பார்ட்னர் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற எதிர்பார்ப்பு மட்டும்தான் இப்போ தப்பாக இருக்கு ஓகேங்களா தட் இஸ் என்னன்னா ஃபுல் பிரஸ்ட் இருக்க வேண்டியது அவசியம் தட் இஸ் ஷேப் அழகுன்னு சொல்கிறதுக்கு இன்னொன்று ரெண்டாவது விஷயம் இடுப்பு குறுகி வர்றது மூணாவது லைக்கணும் அதாவது குறுக வேண்டிய பகுதி குறுகி அதுக்கப்புறம் அகலமாக இருக்க வேண்டிய உங்களோட வேஸ்ட் பகுதி வந்து கொஞ்சம் அகலமாக வர்றது அண்ட் வந்து ஃபுல்னஸ் இந்த பட்டெக்ஸ் ரீஜனில் கொஞ்சம் ஒரு ஃபுல்னஸ் ஒரு மசில் மாஸ் இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்கணும் அண்ட் இன் ஒரு ஒரு 20 வருஷம் தட் இஸ் நம்ம ரொம்ப டாப் ஹீரோயினாக இருக்கும் போது தொடை வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் அழகு அப்படின்னாங்க ஸோ அதுக்காகவே எல்லா ஹீரோயினும் குண்டாயிட்டு இருந்தாங்க இப்போ அந்த அழகை விட்டுட்டோம் தொடை ஒல்லியாக இருந்தால் தான் அழகு அப்படின்ற ரீசன்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டோம் ஸோ இந்த விஷயங்கள் கொஞ்சம் மாறுபடுமே தவிர மீதி ஷேப்ஸ் மாறுபடாது பட் இன்னொன்று அழகுன்றது பார்ப்பவர்களின் கண்ணோட்டத்தில் தான் எக்ஸாக்ட்லி ஸோ வந்து சில பேருக்கு ஒல்லியாக இருக்கவங்க அழகாக தெரிவாங்க சில பேருக்கு குண்டாக இருக்கவங்க அழகாக தெரிவாங்க சில பேருக்கு பூசணா மாதிரி தெரிவாங்க ஸோ அது ஒவ்வொருத்தரின் பார்ப்பவரின் கண்ணோட்டம் அண்ட் இன்னொன்று ஒரு அழகான விஷயத்தை பார்த்து ரசிப்பது தப்பே கிடையாது ஆனால் அதை வந்து நம்மளோட கூட இருக்கிற மனைவி அதே அழகில் இருக்கணுன்ற எதிர்பார்ப்பும் அதை அவங்க மேலே திணிக்கிறதும் அதை வார்த்தைகளால் நோகடிக்கிறதும் தான் தப்பு ஸோ நார்மலாக எக்ஸி ஃபார் எக்ஸாம்பிள் அதுவும் எக்ஸ்பெஷலி கல்யாணம் ஆன பிறகு ஆண்கள் வந்து பெண்களை வந்து குறை சொல்வார்கள் இவளுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது ஆம்பளை மாதிரியே இருக்கா சப்பையாக இருக்குது ஒன்றும் வரமாட்டேங்குது அப்படின்னு இது வந்து நீங்க திருமணம் பண்றதுக்கு முன்னாடியும் அந்த பெண் அப்படிதான் இருந்திருக்க அது அப்ப யோசிக்க வேண்டிய விஷயமே தவிர கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வாழ்ந்த பிறகு ஒரு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஞானோதயம் புதுசா முளைச்சு கண்ணை திறந்து என் மனைவி இப்பொழுது அழகா இல்லை அப்படின்னு 2 வருஷம் கழிச்சு சொல்றது வந்து இட் டசன்ட் மேக் சென்ஸ் தப்பு அது ஸோ நீங்க முதலையே அவள் எதிர்பார்ப்புகளோட இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இவளை நோகடிக்காம சந்தோஷமா வச்சுக்கிறதே அழகு
மேம், இப்போ ஒரு சின்ன ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ வரப்போகிற லைஃப் பார்ட்னர் வந்து இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஆண் எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது இல்லையா? கண்டிப்பாக கிடையாது. சரி, ஒன்று வந்து எதிர்பார்ப்புகள் எல்லார்கிட்டையும் இருக்குங்க. ரெண்டு விஷயம், ஒன்று வந்து நீங்கள் வந்து ஒரு பாலிவுட் நடிகை மாதிரியோ இல்லை ஒரு ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி என் மனைவி இருக்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, கண்ணாடியில் திரும்பி பார்த்து நம்ம சல்மான்கான் ஷாருக்கான் மாதிரியோ இல்லைன்னா டாம் க்ரூஸ் மாதிரி இருக்குமோன்றது பார்க்கணும். அதே இதை அந்த பெண்ணும் எதிர்பார்ப்பா இல்லையா? ஸோ அவ்வளோ அழகாக ஃபுல்னஸோட ஒரு அழகான ஷேப்பில் ஒரு நல்ல பெண் அதே மாதிரி ஒரு கணவர் எதிர்பார்ப்பா. ஸோ நம்ம அதுக்கு ஈடாக இருந்தால் அந்த டைமில் எதிர்பார்க்கலாம். தட் இஸ் ஃபஸ்ட் திங். செகண்ட் வந்து எதிர்பார்ப்பது தப்பே இல்லை. அதை வந்து சில விஷயங்கள் மாடிஃபையபிள், அதாவது வந்து நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கும் போது நல்லா ட்ரெஸ் பண்ணலை அப்படின்னா அதை வந்து மாற்றுறதுக்கு ஆயிரக்கணக்கான உடைகள் இப்போ அவைலபிள், அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து தெரிஞ்சுக்கிட்டு கணவனுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவர் சந்தோஷப்படுத்துறது தப்பில்லை. ஆனால் அதுக்குன்னு குத்தி 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 காத்திக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. அண்ட் தெனோ கம்பேரிசன், வெளியில் போகும்போது அந்த பொண்ணுக்கு பற்றியா அவளுக்கு இது நல்லா இருக்குல்ல, இந்த பொண்ணு பற்றியா இது நல்லா இருக்குல்ல, அப்போ கூட வர மனைவிக்கு எரிச்சல் தானே வரும், ரொம்ப நோக அடிக்கக்கூடாது. ஸோ என்ன கேட்டால் அட்லீஸ்ட் அது உங்களுக்குள்ளேயாவது வச்சுக்கோங்க. அதை போய் எதுக்கு வந்து கூட டிஸ்கஸ் பண்ணால் அவள் வந்து உங்கள் கொலிகோ உங்கள் மச்ச மாமாவோ கிடையாது, உட்காந்து ஏ பாரி மாறி இதை பார் அதை பாரெலாம் கமெண்ட் அடிக்கிறதுக்கு ஒய்ஃப் இஸ் நாட் தேர். அந்த டைமில் சில பேர் பேர் பண்ணிப்பாங்க, ஆனால் அதுக்கப்புறம் வந்து நொந்து போயிடுவாங்க, இப்படி சொல்கிறாரே அப்படி சொல்கிறாருன்னு இன்னும் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆவாங்க. ஸோ முடிந்தவரை அதுக்கு மனைவியிடம் அட்லீஸ்ட் சொல்லாமல் இருக்கலாம். அண்ட் பார்ப்பவரின் கண்ணோட்டத்தில் தான் அழகு. ஸோ வந்து உங்களுக்கு உங்கள் மனைவி அழகாக தெரிஞ்சாங்கன்னா தெர் இஸ் நோ குவெஷன் அட் ஆல். நம்ம சில டைம் பார்த்துருப்போம், லைக் கிளியை பிடிச்சி குரங்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படிம்பாங்க. அது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும். அழகான ஒரு பேருக்கு அடுத்து கூட இருக்கவங்க அவங்க அழகாக இருக்க மாட்டாங்க. அவங்க கண்ணுக்கு அழகாக தெரிஞ்சால் போதும், ஊருக்கே ஒரு நல்ல ஜோடியாக தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது நிறைய நம்ம வந்து பார்க்குறோம், பார்லர்ஸ் பார்க்குறோம், அதுக்கப்புறமேல்ட்டு நிறைய மேக் ஓவர்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு அந்த காலத்தில் வந்து நமக்கு நிறைய அவேர்னஸ் கிடையாது, நமக்கு அந்த மாதிரி சோஷியல் மீடியாவும் அந்தளவுக்கு இல்லை. இப்போ எல்லாமே அட்வான்ஸ்டாக இருக்க தொட்டு அட்லீஸ்ட் ஃபிசிக்கல் ஷேப்பை நம்ம வச்சு காட்டி கூட நம்மளை மாற்றுறது மாற்றங்கள் பண்ணிக்கலாம் இல்லையா? ஹேர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று வந்து உங்கள் இன்னர் பியூட்டியை நீங்கள் வந்து வெளிக்கொண்டு வர ட்ரை பண்ணலாம். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்னர் பியூட்டினா ஒன்று வந்து நீங்கள் முழுமையாக சந்தோஷமாக இருந்து பாருங்களேன். உங்க லைக் எப்போ பார்த்தாலும் சிரிச்சு பாருங்க, லெதர்ஸ் அதுக்கு லூஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு சிரிக்கக்கூடாது. போயிட்டு ஹிஹி இஹி அப்படின்னா ஓ இந்த பொண்ணு லூஸு போல இருக்குது அப்படின்ற அளவுக்கு இல்லை. பட் உங்களின் மகிழ்ச்சியை வெளிக்கொண்டு வர பாருங்கள். உள்ளே இருந்த உங்கள் மகிழ்ச்சி வெளியில் வந்தாலே உங்களோட ஸ்கின் ஆகட்டும் உங்கள் ஃபேஸ் ஆகட்டும் ஒரு க்ளோ வரும். அந்த உள்ளேருந்து வர க்ளோவை பீட்டே பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப அழகு. அதுதான் வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்றது. அதுதான் உங்களோட உண்மையான சந்தோஷம் நீங்கள் முகத்தில் வெளிக்காட்டினீங்கன்னா புன்னகையை விட பெரிய புன்னகை பெண்களுக்கு கிடையாதுங்க. அதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் விட்டுட்டு பார்லர் போகிறாங்க, ஃபேஷியல் பண்ணுறாங்க, ஒரு 5,000-10,000 வராங்க, சிறு சிறுன்னு விழ வேண்டியது. அப்படி கொஞ்சம் விட்டு ஐயோ கடிச்சிருவாளோ அப்படின்ற பயத்தில் கொண்டு வரீங்க. அந்த மாதிரி ஒரு பெண்ணாக இல்லாமல் சிரிச்சு சந்தோஷமாக இருந்தால் கூட ஆர்டினரியாக லுக்கிங் பெண்களில் கூட அழகு பார்க்கலாம். தட் இஸ் ஃபஸ்ட் திங். செகண்ட் வந்து உள்ள வாட் யூ ஈட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த சுகர் ஃப்ரீ ஆட்ஸும் க்ரீன் டீ ஆட்ஸும் பாருங்களேன், இதெல்லாமே அதை தான் சொல்லும். உள்ளேருந்து இதை சாப்பிடுங்க, இது போய் வெளியில் போய் உங்கள் க்ளோவை கொண்டு வரும் அப்படின்னு. ஆடை விட்டுருங்க, ஆடை மறந்தே போயிருங்க. ஆனால் அவங்க சொல்கிற அந்த விவரம் உண்மை. உள்ளே நீங்கள் உள்ளே வந்து நல்ல சந்தோஷமாகவும் உள்ளே வந்து சத்தான ஆகாரம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் அழகு தானாகவே வெளிக்கொண்டு வர முடியும். ஸோ க்ரீன் டீன்றது என்னது? ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது உங்கள் உடம்பில் உள்ள உங்கள் டாக்ஸின்ஸை ஃபுல்லாக நியூட்ரலைஸ் பண்ணும். இதை நீங்கள் தண்ணி குடித்தா கூட போதும். ஸோ நிறையா தண்ணி குடிங்க, பழம் காய்கறிகள் சாப்பிடுங்க. வெறும் ஜங்க் ஃபுட்டும் எண்ணெயும் அதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு தான் பிம்பிள்ஸ் நிறையா வரும். அதெல்லாம் சாப்பிடாமல் உங்கள் உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். தட் இஸ் ஒன். செகண்ட் திங் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் குண்டாயிட்டேன், அதை மாற்ற முடியாது. கிடையாது, வெயிட்டுன்றது மாடிஃபையபிள் திங். நீங்கள் எங்கே வேணால் தேடுங்க, மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர் தான் வெயிட். நீங்கள் நினைத்தால் உங்கள் உடலை வந்து ஏற்றவும் முடியும் இறக்கவும் முடியும். அதுக்கான முயற்சிகள் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஜிம் பக்கம்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெர் இஸ் சம்திங் கால்ட் இஸ் வெயிட் கெயின் பேக்கேஜ். வெயிட் ஏற்றுறதுக்கும் பேக்கேஜ் இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, குண்டு ஆகுறது கிடையாது, அதுக்கு பேர் மசில்ஸ் டெவலப் பண்ணுறது. ஸோ உங்கள் கை மசில்ஸ் கால் மசில்லாம் பில்டப் பண்ணி ப்ளஸ் கொஞ்சம் ப்ரோட்டீன் டயட்லாம் எடுத்திங்கன்னா இந்த டொச்சு மாதிரி இருக்க ஃபிகர் பார்க்குற அளவுக்கு அந்த கரெக்டான ஸ்ட்ரக்சர் ஃபிகர் ஆக முடியும். அதுக்கு நம்ம சைட்லேருந்து முயற்சிகள் போடணும். ஸோ நீங்கள் வந்து வெறும் பியூட்டி பார்லர் போகிறது மட்டும் கிடையாது. இன்னொன்று, பியூட்டி பார்லர் போடுறதுனால பெரிய அழகு ஒன்று இம்ப்ரூவ் ஆகிடாது.
உங்களோட இயக்க அழகு மட்டும் தான் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படியே கருப்பாக இருக்கிறவங்களை அப்படியே போய் வெள்ளை வெள்ளையர்னு பெயிண்ட் அடித்து பியூட்டி பார்லரில் வரப்போகிறதில்ல. அண்ட் அதை நம்புகிற மக்கள் அதுக்கு நம்ம சத்தா சாப்பிட்டு பார்ப்போமேன்றது நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சத்தா சாப்பிட்டாலே அழகு வந்துடும் தீனா. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலையே செய்ய மாட்டாங்கண்ணா, பேலன்ஸ்டு டயட்டும் எடுத்துக்கிறது இல்லை, தட்டு ஃபுல்லாக சோத்தை போட்டு அடிக்கிறது, வெயிட்டு குறைக்கணும்னா ஜிம்முக்கு தான் போவேன்றது. இதை பற்றின ஒரு கருத்து சொல்லுங்களேன். அதாவது ஜிம் போகணுன்றது கட்டாயம் கிடையாது, ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எல்லா பெண்களும் சொல்கிற விஷயம் என்னென்னா, முதல்லாம் வாக்கிங் போயிட்டுருந்தேன், இப்போ மழை பெய்யுது அதனால தான் டாக்டர் வாக்கிங் போகல அப்படின்றாங்க. சி, என்ன கிளைமேட்னாலும் உங்களால் போக முடியும். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீடு பெருசு இல்லை, பெரிய குடும்பம், நிறைய பேர் இருக்கும், ரொம்ப இல்லை, கொஞ்சம் இடம் போதுங்க எக்ஸசைஸ் பண்ண. இப்போல்லாம் வந்து நம்ம எல்லா விவரமும் யூடியூப்பில் பார்க்குறோம், மற்ற வீடியோஸ் பார்க்குறோம், எக்ஸசைஸ் வீடியோஸும் யூடியூப்லேயே இருக்குது. அதை பார்த்துட்டு ஒரு சின்ன உங்களை சுற்றி ஒரு 3 அடி வட்டம் இருந்தாலே போதும், நின்ன இடத்துல நீங்கள் வாக்கிங் வீடியோஸ்லாம் நிறையா வருது, அதை பார்த்து வாக் பண்ணால் கூட எக்ஸசைஸ்க்கு போதும். தட் இஸ் ஒன். செகண்ட் திங், வீட்டு வேலைகள். அதாவது அந்த காலத்தில் நம்ம வேலைகள் பண்ணா மாதிரி இப்பையும் பண்ணீங்கனாலே இது பிரச்சனை இல்லை. அப்படின்னா என்னென்னா, முன்னாடியெலாம் நீங்கள் வந்து வீடு முழுகணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், ஒரு துணி எடுப்போம், அது பிழியணும். ஸோ அது வந்து உங்களோட ஹேண்ட் மசில்ஸ்க்கு வந்துடும், புரியுதுங்களா? உங்கள் பைசப்ஸும் பாதி வேலை செய்யும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முழுகிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபுல் ஷோல்டர் மசிலும் உங்கள் ட்ரைசப்ஸ் டெல்டாய்டு வரைக்கும் ஒர்க் ஆகிடும். அண்ட் அது குத்துக்காலில் தான் உட்காந்து பண்ணணும். ஸோ குத்துக்கால் உட்காந்திங்கனாலே உங்கள் தை மசில்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகிடும். ஸோ இதை விட பெஸ்ட் எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் தரையில் உட்காந்து முழுகிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கிடையவே கிடையாது. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குச்சியை வாங்கிக்கிறோம், மாப்பு, இவ்வளோ தான். ஸோ கையும் காலும் மட்டும்தான், கை மட்டும்தான் ஆடுதே தவிர குனியிறது கூட கிடையாது. பெருக்கவும் யாரும் பண்ணுறதில்ல, வேக்யூம் கிளீனர் அப்படியே பண்ணுறோம். சில டைம்ஸ் அதுவே ஓடுது, ரோபோ ரோபோ அதுவே ஓடி அதுவே போய் கழுவிட்டு வருது, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிஷ் வாஷர், ஒரு சட்டி எடுக்கிறோம், தட்டெல்லாம் அடுக்கி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம், அது கழுவி கொடுக்குது, திருப்பி எடுத்து அடுக்கிக்கிறோம். ஸோ நம்மளே பண்ணுற எல்லா வேலைகளையும் குறுக்கிட்டோம். அதனால தான் இப்போ தனியாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஸோ இந்த வேலைகளை நீங்கள் வீட்டில் பண்ணாலே எக்ஸசைஸும் தனியாக போக வேண்டாம். ஒரு 10 தோப்பு காரணம் இல்லை, உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கிறேன் இல்லையா, அது ஓகே இல்லை. உண்மையாவே தீனா, அந்த காலத்தில் எதுக்காக பிள்ளையாருக்கு தோப்பு காரணம் போடுறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த காலத்தில் பண்ணுற நிறைய விஷயம் அப்படி தான் இருக்கும். காலையில் எழுந்தோடனே துளசி போட்டு ஒரு தீர்த்தம் மாதிரியோ இல்லை தண்ணி மாதிரியோ கொஞ்சம் நிறைய குடிங்க, ஒரு டம்ளரில் கூட குடிங்கன்றாங்களே, ஏன் குடிக்கலன்னு சொல்கிறாங்க? டைஜஷன் ஆகும், மோஷன் போகிறது ஈஸி, கான்ஸ்டிபேஷன் இருக்காது. அந்த காலத்தில் சொன்ன ஒவ்வொரு கான்செப்ட் பிஹைண்டும் உங்களோட உடம்போட சயின்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ பழைய ஆளுங்க எல்லாம் பண்ணிங்கன்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணுறோமே, என்ன நினைக்கிறீங்க? அது மாதிரி பெஸ்ட் எக்ஸசைஸ் இல்லை. நம்ம இந்தியாவிலேருந்து ஃபாரின் வரைக்கும் போய் இப்போ எல்லாரும் யோகானாலே சூரிய நமஸ்காரம் தான் பண்ணுறாங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு விரிக்கிறதுக்கு ஒரு இடமோ, ஒரு மொட்டை மாடியோ இல்லை ஒரு பால்கனியோ இருந்தால் போதுமே. சூரிய நமஸ்காருக்கு நிறைய இடம் வேணாமே. உட்காந்து சூரிய நமஸ்கார் நீங்கள் ஈவன் ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ் நிறைய பேரோட எக்ஸசைஸ் பிளான் பாருங்களேன், அவங்கள்ட்டே நாங்கள் சூரிய நமஸ்கார் 12 தடவை பண்ணுவோம், 20 தடவை பண்ணுவோம், 25 தடவை பண்ணுவோம்னு இருக்கும். அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஈவன் கரீனா கபூர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாயிட்டாங்க, நல்லா லைக் ஜொலிக்கிறாங்க, என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களும் சொல்லியிருந்தது அதுதான், சூரிய நமஸ்கார் 25 தடவை நான் பண்ணுறேன் அப்படின்னு. அது மாதிரி பெஸ்ட் எக்ஸசைஸ் கிடையாது. ஸோ நம்மளோட நாட்டில் உள்ள நிறைய விஷயங்கள் நம்மளே பண்ணலாம். ஸோ நீங்கள் வாக்கிங்க்கு வெளியில் கூட போக வேணாம், சூரிய நமஸ்கார் பண்ணால் போதும். அண்ட் இன்னொன்று வந்து எல்லோரும் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கிப்பிங். ஸ்கிப்பிங் வந்து சின்ன வயசு ஆளுங்க பண்ணால் பெருசாக பாதிப்புகள் வராது. அதுவே நீங்கள் ஒரு 30-35 வயசுக்கு ஆயிடுச்சு, அண்ட் இது வரைக்கும் நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணதே கிடையாது, அப்படி திடீர்னு போய் குதிச்சிங்கன்னா கண்டிப்பாக முட்டி வலி வந்துடும். ஸோ உடனே எந்த எக்ஸசைஸும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பிக்கணும். ஸோ முதல்ல நீங்கள் வாக் பண்ண ஆரம்பிக்கணும், ஓரளவுக்கு நல்லா வாக்கிங் பழகின பிறகு ஸ்பீடாக வாக் பண்ணும். ஸோ ஸ்பீடு வாக்கிங் தான் பவர் வாக், கடகடகடன்னு கையும் காலையும் ஆட்டிட்டு நடக்கிறதுக்கு பேர் பவர் வாக். அந்த போய் கொஞ்ச நாள் பழகின பிறகு தான் ஜாகிங் பண்ணணும், கொஞ்சம் மெதுவாக ஓடுறது ஜாகிங், அடுத்து வேகமாக ஓடலாம். இது எல்லாத்துக்கும் நீங்கள் பழக்கப்பட்டு போன பிறகு தான் ஸ்கிப்பிங் போக முடியும். ஸோ உங்கள் உடம்பை டியூன் பண்ணி இது எல்லாத்துக்கும் ரெடி பண்ணோன்னா தென் யூ கேன் டூ ஸ்கிப்பிங். முதல்ல எடுத்த உடனே போக வேண்டியது ஒரு 200 தடவை ஒரு ஆர்வக்குளர் இருக்கும், நான் இன்றைக்கே வெயிட்டை குறைக்கிறேன் பார், நான் குதிக்க மாட்டேனா, என்ன டாக்டர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு பண்ணுவாங்க. 3வது நாள் முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குதும்பாங்க, இல்லை எதையாவது ஒரு ஜாயிண்ட்டை உடச்சிக்கிட்டு வந்து அப்புறம் என்னை வந்து 2 வாரம் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படிம்பாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இல்லை காலை சுளுக்கு பிடிச்சிக்க வேண்டியது, இல்லை ஃப்ராக்சரே ஆக்கிக்க வேண்டியது, 3 மாதம் 6 மாதம் ரெஸ்ட்டு. ஸோ எதுவுமே, அண்ட் இன்னொன்று நம்மளாக பண்ணக்கூடாது, எல்லாமே இதுக்கு நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. ஸோ ஹெல்ப் கேட்டுக்கலாமே, ஒரு அட்வைஸர் ஓகேங்களா? இப்போ வந்து யூ கேன் கெட் ஒன் ஃபிசியோதெரபிஸ்ட், யூ கேன் ஆஸ்க் தம் எப்படி எப்படி நான் எக்ஸசைஸ் பண்ணும் சொல்லுவாங்க.
ஸோ இதுக்கு தான் வந்து யூ நீட் ஹெல்ப் ஹெல்ப் இல்லை ஸ்லோவாக போங்க அட்லீஸ்ட் ஒரு நல்ல புக்கு படிங்க ஹவு டு டூ த எக்ஸசைசஸ் இப்போ 1000 புக்கு வருது வீடியோஸ் உருப்படியாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ட்ரெயினரில் இருந்து ஃபிசியோதெரபிஸ்ட்லேருந்து எல்லாருமே கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் பிரிங் இட் அப் அண்ட் டெஃபினெட்லி எக்ஸ்பென்சிவாக நீங்கள் பண்ணுறதுனால ஒன்றும் மாற்றங்கள் ஏற்பட்டுறாது நான் ஜிம்முக்கு 25,000 ரூபாய் கட்டிட்டேன்றதுனால வெயிட் குறைஞ்சிடாது எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல வேர்ட்ஸ் ஓகேவா நான் ஒன்று பார்த்தேன் யூனோ லைக் கெட் ஃபிட் இன் த ஜிம் ஓகே லூஸ் வெயிட் இன் த கிச்சன் அது வந்து 100க்கு 100 உண்மை வெயிட்டு குறைக்கணும்னா 80% காரணம் உள்ளே என்ன போகுதோ அதுதான் எக்ஸசைஸ் கிடையாது எக்ஸசைஸ்னால வெயிட்டே குறையாது நான் கூட ஒரு தடவை ஒரு அம்மா வந்திருந்தாங்க ஒரு குழந்தை ஒரு சின்ன சின்ன பொண்ணுனா ஒரு 16 வயசு பொண்ணை கூட்டிட்டு அவள் வந்து டாக்டர் ஜிம் போவா போனோடனே அந்த ஜிம் வாசலில் வந்துட்டு அந்த ஜிம் கடைக்குள்ளவே ஒரு மில்க் ஷேக் விற்பாங்களாம் ஸோ இந்த குழந்தை போகும் ஒரு 2 மணி நேரம் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணி அந்த ஜிம்லேயே விற்கிற மில்க் ஷேக் குடிச்சிட்டு வர வழியில் ஒரு சிப்ஸ் கடை இருக்குமா தினம் வர வழியில் ஒரு சிப்ஸ் எடுத்து அதை கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு வருவாங்க நான் சொன்னேன் இதை கஷ்டப்பட்டு உழைச்சி அதை ஈக்குவேட் பண்ணுற மாதிரி இதை சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் உங்கள் பொண்ணை வீட்லேயே இருக்கலாம் சரி அதாவது நம்ம புரிஞ்சுக்கணும் வெயிட் லூஸ் பண்ணோம்னா வாயும் கட்டி அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் லூஸ் ஆகும் அண்ட் இன்னொன்று எல்லாரும் அடுத்த வந்து டிஃபென்சிவ் ஆட்டிடியூட் இஸ் வெரி ராங் ஃபஸ்ட்டு திங் வெயிட் லாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் முதல் நீங்கள் உணரணும் ஆமாம் நான் குண்டாக இருக்கேன் அந்த உணர்தல் வந்தால் தான் வெயிட் லாஸே பண்ண முடியும் அதுதான் முதல் ஸ்டெப் எங்கே மேம் இப்போ இருக்க பெண்களுக்கு நம்ம ஏதாவது பாடி ஷேப்பை பற்றி சொன்னோம்னா என்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க அதாவதுங்க சி அதாவது பாதி நான் வந்து இதில் உண்மைன்னு ஒத்துப்பேன் அதாவது ஒரு பொண்ணோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அம்மா நீ குண்டாக இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னே வச்சுக்கோங்களேன் அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு க்ளோஸாக இருக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு அந்த உரிமை இருக்கான்றதை நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணணும் சும்மா ரோட்டில் போகிறவங்க இப்போ நிறைய பேர் பார்த்தா நமக்கு தோணும் குண்டாக இருக்காங்களே அதுக்காக சொல்லிட முடியுமா ஏம்மா இவ்வளோ குண்டாக இருக்க மெலிய வேண்டியதானேன்னு இது நம்ம வேலை கிடையாது அது தப்பு தப்பு ஏன்னா அது வந்து உரிமை ப்ரைவசிக்குள்ளே மூக்க ப்ரைவசிக்குள்ளே போகிறோம் எப்படி உங்கள் ஏர்டெல் உங்களோட ஆப்பிள் ஃபோன் வந்து ப்ரைவசியை வந்து மெயின்டைன் பண்ணுதோ அதே மாதிரி நம்மளும் ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணும் பேஷண்ட்டோடது இல்லை மனுஷாலோடது ஸோ ரோட்டில் போகிறோம் நமக்கே தெரியும் இல்லை அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா கண்ணாடி பார்க்குறவங்க தானே குண்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியுங்க குண்டாக இருக்கும்னு அதை நம்ம நோக போய் குண்டாக தானே இருக்க மெலியலாம்ல அப்படின்னு கேட்குறது தப்பு முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் குண்டாக இருக்கவங்க எல்லாரும் நிறைய சாப்பிட்றவங்க கிடையாது சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க பார்த்தோன்னா ஒரு இட்லி சாப்பிடுவோம் சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க காலையில் பார்த்தீங்கன்னா சூப்பு மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரே சப்பாத்தி ராத்திரி பார்த்தீங்கன்னா 2 இட்லி ஆனால் ரொம்ப குண்டாக இருப்பாங்க இருக்குமோ ஹெரிடிட்ரி ஒரு ரீசன் இன்னொன்று இது வந்து ஒரு வாழ்க்கை முறைக்கான சாப்பாடு கிடையாது ஸோ திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க ரொம்ப பசிக்கும் உடனே அன்றைக்கி போய் பிரியாணி வாங்கிடுவாங்க இல்லை அடுத்த நாள் வந்து ஏதாவது ரொம்ப நைட்டில் ரொம்ப டயர்டாக இருக்கும் ரொம்ப கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பாங்க போய் ஒரு ஐஸ்கிரீம் டப்பா எடுத்து சாப்பிட வேண்டியது சாக்லேட் சாப்பிட முடியும் ஸோ அன்டைம்லி ஃபுட்டு ஜங்க் ஃபுட் இதெல்லாம் தான் காரணம் வெயிட் கெயின்கே தவிர குண்டாக இருக்கவங்கன்னா ஓ அவங்கள அந்த காலத்து ஜோக்கு மாதிரி எந்த கடையில் இட்லி வாங்குற எவ்வளோ இட்லி சாப்பிட்ற 20 இட்லியா அப்படிலாம் அது வந்து உண்மை கிடையாது குண்டாக இருக்கவங்க நிறையா சாப்பிட்றவங்க கிடையாது ஒல்லியாக இருக்கவங்க டிஃபன் பாக்ஸ் கூட நான் இவ்வளோ பெருசு பார்த்துருக்கேன் குண்டாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பொடிசா இத்தினோண்டு டப்பாலாம் தூக்கிட்டு வந்து சாப்பிட்றத பார்த்துருக்கோம் ஸோ அதனால் அவங்கள புண்படாமல் நோகடிக்காமல் உங்களுக்கு உண்மையாகவே உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க குண்டாக இருக்காங்க நீங்கள் வந்து அவங்கள மெலியணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேட்டடாக ட்ரை பண்ணலாமே பண்ணால் அவங்க உடம்புக்கு நல்லதாச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா எடுத்துக்கிறவங்க நிறைய பேர் ஒரு தடவை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்க ஒரு பேஷண்ட் இருந்தாங்க ரொம்ப குண்டாக இருந்தாங்க அப்போ நான் வந்து சொன்னேன் அண்ட் ஃபேமிலியாகவே ரொம்ப குண்டாக இருந்தாங்க ஸோ அப்போ நான் வந்து சொன்னேன் உங்கள் குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைய எல்லோரும் கிண்டில் பண்ண மாட்டாங்களா உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் குண்டாக இருக்காங்க அப்படின்னு அதுக்காக நான் அது அப்போ குழந்தை பிறந்திருந்த பெண்ணு கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலாமேம்மா நீ நல்லா இருப்பேன் அடுத்த 6 மாதத்தில் எனக்கு அடையாளமே தெரியல ஷீ சேட் நான் என் குழந்தைக்கு எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்க விரும்பலை டாக்டர் என்னை பார்த்து என் குழந்தை வந்து அம்மா உன்னை பார்த்தா எல்லோரும் வந்து என்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நிலைமை என் பாப்பாவுக்கு வரக்கூடாது நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு ஸோ இந்த ஒரு மோட்டிவேஷன் ட்ரைவ் மட்டும்தான் நமக்கு வேணும் வி ஜஸ்ட் ஹாவ் டு கிவ் தம் தட் இவ்வளோ பூஸ்ட் பண்ணிங்கன்னா தே வில் டூ இட் ஆனால் அதை மோட்டிவேஷன் மாதிரி கொஞ்சம் நல்ல வகையில் சொல்லணும் யூ ஷுட் நாட் ஹர்ட் தெம் நோ கடிக்கக்கூடாது ஐ குண்டு எதுக்கு திங்கிற குண்டா தானே இருக்க டயட்டில் இருக்க வேண்டாமா இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இப்போ ஒரு ஜோடியாக வராங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் குண்டாக இருக்காங்க ஒருத்தர் ஒல்லியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வந்துட்டு இந்த பாரு நீ குண்டாக இருக்கல போ வாக்கிங் போ நீ குண்டாக இருக்கல நீ இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது நீ குண்டாக இருக்கல நீ இதை சாப்பிடக்கூடாது அப்போனா வேலைக்கே ஆகாது அந்த குடும்பமே ஹெல்த்தியாக சாப்பிடணும் ஓகே அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அதை உணரணும்
நம்ம வந்துட்டு வி ஷுட் லைக் லூஸ் வெயிட் நம்ம வந்து இட் ஷுட் ஹேப்பன் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் குண்டாக இருக்காங்க உங்கள் மகளோ மகனோ இல்லை உங்களோட லைக் யூனோ ஃபேமிலியில் யாராவது உங்கள் ஒய்ஃபோ உங்களுக்கு உண்மையாகவே அவங்க மேலே அக்கறை இருக்குது அவங்க மெலியணும்னு நினைக்கிறீங்கன்னா வாமா போகலாம் அப்படின்னு அவங்க கூட ஒரு ரெண்டு நாளே நடங்களை என்ன ஆகிட போகுது ஒல்லியாக இருக்கவங்க நாலு ரவுண்ட் நடக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது ஸோ அவங்களோட வாமா நான் அவனை வாக்கிங் கூப்பிட்டு போகிறேன் வாமா இதை சாப்பிடலாம் நானும் இதே சாப்பிட்றேன் நீனும் இதை ஹெல்த்தியாக சாப்பிடு அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் பண்ணோன்னா அது லூஸ் வெயிட் உங்கெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் உண்டி சுருக்குதல் பெண்ணிற்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன ஓகே ஸோ உண்டி சுருக்குதல்னால் கம்மியாக சாப்பிட்டா பெண்களுக்கு நல்லது அது கரெக்டு உண்மை அதுதான் பெண்களுக்குன்னு இல்லைங்க உயிர் உள்ள எல்லா ஜீவனுக்குமே நல்லது ஓகேவா கம்மியாக சாப்பிட்றது ஆண்களுக்கும் நல்லது பெண்களுக்கும் நல்லது ஆண்கள் மட்டும் ரெண்டு பிரியாணி சாப்பிட்லான்னு யார் சொன்னா ஆண்களுக்கும் உண்டி சுருக்குதல் தான் ஸோ அந்த காலத்தில் என்னென்னா பெண்கள் வீட்டில் இருப்பாங்க ஆண்கள் வெளியில் போயிடுவாங்க அவங்களுக்கு சாப்பிட நேரம் கிடையாது ஸோ வீட்டில் இருக்க பெண்ணை நிறைய சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க இன்னொரு விவரம் சொல்கிறேன் பாருங்க குண்டு பொண்ணுக்கு குழந்தை பிறக்காது இது பழமொழி ஆனால் இது பார்ஷலி உண்மை நீங்கள் குண்டா ஆனீங்க அப்படின்னாலே உங்கள் ஹார்மோன்ஸ் மேலும் கீழும் ஆகிடும் உங்கள் பீரியட்ஸ் ஒழுங்காக வராது முட்டைகள் வெளியில் வராது ஸோ கருத்தரிக்க முடியாது உண்மைதான் அந்த காலத்துல சொன்ன எல்லாத்துக்குமே லாஜிக் இருக்கு ஆனா என்னன்னா அதை நம்ம நல்ல பாசிட்டிவ் வேல சொல்லணும் அதெல்லாம் கேக்குறா அந்த காலத்து டயலாக் ஏதாவது ஒன்று ரெண்டு எடுத்து விட்டோன்னு வைங்களேன் ஐயோ அப்படின்ட்டு காதை மூடிட்டு ஓடுறாங்க சரி அதாவது அந்த காலத்துல சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அவங்க சொன்ன எல்லா விதத்துலயுமே லாஜிக் இருக்கு ஓகேங்களா நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் முடிஞ்சதை எடுத்துக்கலாங்க தட் இஸ் நான் வந்து உங்களோட மூட நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்லவே இல்லை பட்டு நல்ல விஷயங்கள் யதார்த்தமாக சொன்னது அதை கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா லைக் சி அதாவது அளவான உணவு ஆரோக்கியமான உணவு உடலுக்கு என்றைக்குமே நல்லது இன்னொன்று மக்கள் சொல்கிறது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா சுகர் பிபி போன்ற வியாதிகளை வந்து டாக்டர்கள் உருவாக்கினார்கள் கிடையாது லைஃப் ஸ்டைல் உருவாக்கிருச்சு அந்த காலத்துல கிடையாது ஏன்னா அந்த காலத்துல வேலை செஞ்சாங்க சாப்பாடு குறைவு சாப்பாடு சாப்பிட்டாங்க தூங்கினாங்க ஸ்ட்ரெஸ் கிடையாது ஜங்க் ஃபுட் கிடையாது வேலை பார்த்தாங்க இப்ப அதெல்லாம் இல்ல வியாதிகள் வருது ஸோ இதை வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு எப்படி வந்து அதை முயற்சி லைக்கணும் அதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத வந்து பண்ணாங்க அப்படின்னாலே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுலாம் ஸோ இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மென் ஆகட்டும் விமன் ஆகட்டும் அவர்களின் எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி ஸோ அதுவும் என்னென்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் கொஞ்சம் குண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ யங்ஸ்டர்ஸில் ஆண்களே குண்டாக இருக்க மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே சொல்கிறோம் முக்கியமாக பெண்களுக்கு அப்டேட்டடாக இருங்க எப்படி ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ வந்து அண்ட் வந்து ஃபுட் அடிக்ஷன் வந்து இப்போ ஒரு நோயாகவே வந்துட்டுருக்கு எப்படி செல்ஃபோன் அடிக்ஷன் ட்ரக் அடிக்ஷன் ஆல்கஹால்லாம் சொல்கிறோமோ அதே மாதிரி சாப்பாடை வந்து ஒரு நோயாகவே சாப்பிட்ற அளவுக்கு வந்து வந்துட்டுருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் ஹாவ் ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பு வந்தீங்கன்னா டயட்டிஷியன்ஸ் அதுக்குன்னே ட்ரெயின்டு பீப்புள் இருப்பாங்க நீங்கள் உங்கள் உணவு முறையில் என்ன தப்பு செய்கிறீங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள்கள் இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட கரெக்டான முறையில் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆரோக்கியமாக வாழ முடியும் சரிங்களா சோ எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி தட் வாஸ் a யூஸ்ஃபுல் அட்வைஸ் அண்ட் டிப்ஸ் பை டாக்டர் பிரியா கண்ணப்பன் ஃப்ரம் மேதா ஹாஸ்பிடல் உங்களுக்கு மேம் கிட்ட ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும்னா தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களோட டவுட்ஸை நீங்க கேட்கலாம் மேம் கட்டாயமா அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வீடியோ பத்தின வேல்யூபிள் சஜஷன்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க